தமிழ்நாட்டில் சென்னை, திருப்பூர், கோவை, மதுரை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் பணியாற்றி வருகின்றனர். அந்த வகையில் அம்பத்தூர் அருகே பட்டாரவாக்கத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்ட போது வடமாநில தொழிலாளர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றாக கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தில் பலர் மது அறிந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவருக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக வடமாநில தொழிலாளர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து மாறி மாறி கடுமையாக தாக்கி கொண்டுள்ளனர். தகவலின் பிறகு சம்பவ இடத்திற்கு சென்ற அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவலர் ரகுபதி நேரில் சென்று வடமாநில தொழிலாளர்களை கண்டித்துள்ளனர். அப்போது வடமாநில தொழிலாளர்கள் காவலர் ரகுபதியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதில் தலையில் பலமாக அடிபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் வந்த இருசக்கர வாகனத்தை அடித்து நொறுக்கியுள்ளனர். மேலும் கூடுதல் போலீஸ் சம்பவ இடத்திற்கு சென்றதை அடுத்து வடமாநில தொழிலாளர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இதையடுத்து தாக்குதலில் படுகாயமடைந்த காவலர் ரகுபதியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காவலர் ரகுபதி மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலம் தாக்கிய நபர்களை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று காவலர் ரகுபதியை மீது தாக்குதல் நடத்திய வடமாநில தொழிலாளர்கள் 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காவலர் ரகுபதி தாக்கப்படும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. Vai, capaz!